ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் அவருடைய பாணியில கிட்டத்தட்ட பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முக்கியமான போட்டியாளர்கள் எல்லாரையுமே வந்துட்டு மறைமுகமா திட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லலாம் ஒரு கட்டத்துல பிரியங்கா பேசின வார்த்தையை கேட்டு பயங்கரமா குதிச்ச கமலஹாசன் சார் வந்துட்டு பிரியங்காவை கொஞ்சம் கடுமையாவே வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா பிரியங்கா அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ்தான் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு மக்களை பற்றியே குறை சொல்வது போல தெரிஞ்சுது அதனால கோவப்பட்ட நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு கொஞ்சம் கடுமையா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஒரு மாதிரியா சோ ரொம்ப எப்படின்னா அவகிட்ட எதுவுமே எது சொல்லியும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சாரு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கமலஹாசன் சாருக்கும் பிரியங்காவுக்கும் வாக்குவாதம் வந்துட்டு போச்சு ஆனா கமலஹாசன் சார் அது ஒரு தன்னுடைய பாணியில அதை வாக்குவாதம் மாதிரியே பண்ணாம பண்ணாரு பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே சரி இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் உள்ள வந்தது அவர் பேசுனது அப்புறமா ஆடியன்ஸ் கிட்ட பேசினது ஸோ இது எல்லாத்தையுமே விட்டுலாம் நம்ம வெள்ளிக்கிழமை எபிசோட் போயிடலாம் வெள்ளிக்கிழமையும் பெருசா நடக்கும்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே நடக்கலங்க அவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அக்ஷரா செய்ய சொன்னாங்கல்ல அவங்க உங்களுக்கு பிடிச்சத பெட்ல எடுத்துன்னு போய் ஒழிச்சுட்டு வச்சுட்டு வரலான்ட்டு அந்த மாதிரி சிபி வந்துட்டு அக்ஷரா கொடுத்தது சிபியும் அக்ஷாரம் வந்துட்டு ஹக் பண்ணிக்கினது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சண்டை நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஹக் பண்ணது பிரியங்கா வந்துட்டு எனக்கு நெருப்பு அவ்வளோ பெரிய இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாக்லேட்டை வச்சது கேட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லா கொடுத்தது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா சண்டைங்க சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சின்ன சின்ன பாசம் காட்டுறது நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நிருப் கிட்ட பிரியங்காவை பற்றி நம்ம அக்ஷரா பேசுது நிரூப் வந்துட்டு இல்லை எனக்கு இன்னும் கிளியர் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறது ஸோ இதெல்லாம் மறுபடியும் யூஷுவல் இதே மாதிரி டாக் எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த நிப்பான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட் தான் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு லே அவுட் ஒரு பில்டிங் கொடுத்துட்டாங்க அதுல வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதை பெயிண்ட் அடிக்க விடாம தடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இதுதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபுல்லா நடந்துச்சுங்க ஸோ வெள்ளிக்கிழமையும் நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனா கமலஹாசன் சார் உள்ள வந்து இந்த குசரம் விசாரிக்கிறதுலாம் முடிஞ்சது அவங்க எல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க சார் ஹவு சார் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கமலஹாசன் சார் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்தாரு அதாவது நம்ம இமான அண்ணாச்சியை பார்த்து அவர் கேட்ட கேள்வி நம்ம எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் இமான அண்ணாச்சி வந்துட்டு அவருடைய கேப்டன்சியை வந்துட்டு நிரூப் தட்டி பறிச்சதுனால தான் காண்டில் தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாமே யோசிச்சோம் அதே யோசனையே வந்துட்டு கமலஹாசன் சார் சொன்னாரு கொஞ்சம் வெளிப்படையாவே சொன்னாரு இமான் நான் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சுது நீங்க வந்துட்டு அவருடைய உங்களுடைய கேப்டன்சியை அவர் தட்டி பறிச்சுட்டான் காண்டில் தான் நீங்க அப்படி பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாரு இமான அண்ணன் அதை ஒத்துக்கல பட் ஆனா இவர் ஒத்துக்க வச்சுட்டாரு இல்ல அதாவது அவர் வந்துட்டு அவருடைய யோசனைகளை சொல்லி முடிச்சுட்டு அது செயல்படாத பட்சத்துல நீங்க அதை பத்தி குறை சொல்லலாம் பட் ஆனா பொழுதே டிஸ்கஸ் பண்ணிட்டு போதே அது தடையூறு ஏற்படுத்துவது எப்படின்னே தெரியல பண்றதுக்கு முன்னாடியே உன்னை எப்படி நீங்க குற்றம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இமானாச்ச போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குனாரு பிரியங்கா மேட்ரலுமே வந்துட்டு அவங்க எந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணாங்க அவங்க மிஸ்யூஸ் பண்ணாமலே நீங்க இப்படி சொல்றீங்களா அது எல்லாருக்குமே தானே பொருந்தும் எல்லாருமே தானே மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரை மட்டும் எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தியும் வந்துட்டு கேட்டாரு அதுக்கப்புறமா இமானம்னாச்சு ஓபி மேட்ருக்கு வந்தாரு இந்த மாதிரி இவங்க பல இடத்துல ஓபி அடிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிரியங்கா சொன்னாங்க ஆனா பாத்திரம் வளர்க்கும் பிரச்சனைக்கு அப்படியே அது நவுந்து வந்துடுச்சு ஸோ இந்த பாத்திரம் வளர்க்குற பிரச்சனை இமானம் வந்துட்டு குறை சொல்றது ஸோ இதுக்கெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு பாத்திரம் வளர்க்குறது ராஜுக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு ஆனா நடுவுல திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமரை எழுப்பி விட்டு தாமரை வந்துட்டு சொல்லிட்டாங்க இல்ல சார் இப்பெல்லாம் அவர் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யறாங்கன்ட்டு அவங்க இப்பெல்லாம் சொல்லும்போது அப்ப முன்னாடி எல்லாம் ஓபி அடிச்சது உண்மையோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால ஒழுங்கா சொல்ல முடியாது ஏன்னா அவங்கதான் இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள இருக்காங்க இமான் ஓபி அடிச்சாரா என்னன்றது தான் தெரியும் அது மட்டும் இல்ல பாத்திரம் வளர்க்குற பிரச்சனையில் ராஜு தான் பிரச்சனையே பண்ணார் ஆனால் ராஜு எழுந்து நின்று இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா போல அதுவும் ஒரு மாதிரி போச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இமான அண்ணாச்சி ராஜுவையே குறை சொன்னார் பார்த்தீங்களா அந்த மேட்ரை வந்து பேசினா போல சரி இதில் கொஞ்சம் பெரிய லெவல்ல போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இல்ல அது ஒண்ணும் பெருசா ஒன்றும் போல அப்படியே இமான் அண்ணாச்சி பூசி முழுகிட்டா போல இல்ல ஆமா இந்த டாஸ்க்ல வந்துட்டு அவன் கொஞ்சம் ஒழுங்கா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி பூசி முழுகிட்டா போல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிருப்போட கேப்டன்சிக்கு வந்து நின்னாரு கமலஹாசன் நிரூப் குழப்பத்திலே இருந்தார் அப்படின்ற மாதிரி அக்ஷாராவும் தாமரையும் சொல்றாங்க பிரியங்காவும் எழுந்து அப்படிதான் சொல்றாங்க இத நெருப்பு ஒத்துக்க மாட்டாரு ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரே ஒத்துக்கிட்டார் ஆமா சார் நான் எனக்கு நிறைய பிரச்சனை இமான கூடையும் கூடயும் பிரியங்கா கூடையும் எனக்கு நடந்த பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பிக் பாஸ் சீசன்லயே நான் தான் ஒஸ்ட் கேப்டன் அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்லும்போது உங்க ஆனஸ்ட் எல்லாம் ஓகேதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் கமல் சாரே சொல்லிட்டார் நீங்க கொஞ்சம் ஆர்வம் இழந்து இருக்கிறீர்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாப்புல சோ ஒத்துக்கிட்டாரு நம்ம நிருப்பம் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு இதுக்கு அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல அண்ட் தென் வந்துட்டு அமீரை வச்சு கேமை பிளே பண்ணாரு நம்ம கமலஹாசன் சார் ஸோ அமீர் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அபிஷேக பத்தியும் நிருப்ப பத்தியும் என்ன சொல்ல வந்தீங்க நீங்க பிரியங்கா கிட்ட ஒண்ணு சொல்ல வந்தீங்க அதை வந்துட்டு பிரியங்கா சொல்ல விடல அதை நீங்க இப்ப வெளிப்படையா சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அமீஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு தான் டோட்டலா அவங்களுடைய ஒர்த்த வந்துட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேக் இல்லைன்னா டெஃபினட்டா பிரியங்கா வந்துட்டு ஒரு பயங்கரமான கண்டஸ்டன்ஸா வருவாங்க கூட சேர்க்க முடியாது அபிஷேக்கை தான் சேர்க்கணும் பிரெண்டுனா கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க பட் ஆனா இந்த இடத்துல ஃப்ரெண்டை வந்துட்டு சண்டை போட்டிருக்கும் போது இன்னும் தூக்கி விடுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அபிஷேக் அப்படின்ற மாதிரி பல பாயிண்ட்டுகளை வச்சாங்க பாத்தீங்கன்னா பிரியங்கா இத ஒத்துக்கிற மாதிரியே தெரியல வந்துட்டு கமலஹாசன் சார என்ன அமீர் அப்படின்றது வந்துட்டு என்ன தான் அவரும் வந்துட்டு ஒரு மக்களின் பிரதிநிதி பார்த்துட்டு வந்துதான் அதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல பிரியங்காவுக்கு கமலஹாசன் சார் எடுத்து சொல்லி புரிய வைக்க வராரு அதாவது அமீர் சொல்றது உண்மைமா நீ நம்புமா அப்படின்ற மாதிரி ஆனா இத பிரியங்கா நம்புற மாதிரி தெரியல இல்ல அவர் வந்துட்டு பெருசா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல அவர் அவர் கேமா தான் விளாட்றோம் கேம்னு சொல்லி வந்துட்டா அவனை வெளியே அனுப்பினா நான் கண்டிப்பா அவனை விடிச்சு வெளியே தோத்த தயாரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்களே தவிர அவர் சொன்னதை ஒத்துக்கவே மாட்டுறாங்க இது இல்லாம என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பிரியங்கா நம்ம கமலஹாசனையும் மக்களையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா சார் இந்த மாதிரி நாங்கள் கேம் டைம்ல விளையாடிட்டு இருக்கோம் மற்ற டைம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் என்ன செய்யறது சார் பிடிச்சவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அது தப்பா இந்த மாதிரி உட்காந்து பேசவே கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் ரோபோட் மாதிரியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா சண்டை போட்டே இருக்கணுமா இப்படிலாம் உட்காந்து பேசிடக்கூடாதா எங்களுக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசும்போது சம்மா காண்டான கமல் சார் என்ன பண்ணிட்டார்னா இந்த மாதிரி காமி நீங்க வந்துட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் நீங்களும் பிடிச்சவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு நீங்க உங்க கேமை விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு உங்க கேம விட்டுறாதீங்க அதாவது என்ன சொல்ல வரா இடையேய் நீ உன் கேம் விளையாடு அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவள் அபிஷேக் தான் இருக்கா அவளுக்கு ஒண்ணுமே புரியாது அதனால நீ உன் கேம மட்டும் விளையாடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அமீருக்கு சர்க்காஸ்டிக்கா வந்துட்டு அதை சொல்றாரு அது மட்டும் இல்ல பிரியங்கா இந்த இடத்துல ஒரு வாயை விட்டாங்க நான் வந்துட்டு டஃப்பான பிளேயர் நான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் சொல்லும்போது நான் ஸ்ட்ராங் நான் அது அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துலயும் பிரியங்காவுடைய மூக்க உடைச்சாரு காரணம் பிரியங்கா கொஞ்சம் அதிகமா வந்துட்டு பேசினாங்களோ அப்படின்ற மாதிரி கமல் சாருக்கே தோணிடுச்சு ரொம்ப கடுப்பானவர் அந்த இடத்துல வந்துட்டு அப்படி பேசிட்டாரு அதுக்கு மட்டும் இல்ல அமீரையும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி உக்கார வச்சுட்டாரு அமீர் நீங்க வந்துட்டு இதுவெல்லாம் பண்ணாதீங்க நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறமா தாமரை அவங்க அவங்க தான் பாக்குறீங்களா இல்லைன்னா உங்களை யாராவது வந்துட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க வேலையை உங்களை பாக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்க தாமரை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அதுக்கு வந்துட்டு நம்ம பிரியங்கா என்ன சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சோ ராஜியுடைய கப்பை எடுத்துட்டு போயிட்டு தாமரை வந்துட்டு வைக்க போனாங்க அதை இமானாச்சி சொல்றாரு தம்பிக்காக பண்ணிடுமான்ட்டு சோ எனக்கு அப்படி தோணுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு தமிழகாசன் சார் பிரியங்காவையே போட்டு தாக்குனாரு அதாவது நீங்க நெருப்புக்காக சில விஷயங்களை செய்றீங்கல்ல

கரெக்டுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பிரியங்கா வந்துட்டு பயங்கரமா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குனாரு அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தனிப்பட்ட காப்போனச்சியா இல்ல பொது உடமையா வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்கப்ப இல்ல சார் நான் பொது உடமையா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கமலா கமலஹாசன் கிட்டேயே வந்துட்டு சொல்லிட்டாங்க நம்ம பிரியங்கா அது போய் நமக்கே தெரியும் அப்புறம் ராஜுவோட வேலை மாட்டுக்கு வந்தப்ப ராஜு ஒன்றா சொல்றாரு சார் எனக்கு இந்த பாத்திரம் வழக்கு உண்மைகளே பிடிக்காது பட் ஆனால் இதெல்லாம் பண்ணிவிடுவேன் நான் யார் முன்னாடியும் அவங்க கிட்ட வேலை செய்யணும்னு சொன்னது கிடையாது அதை சொல்லிக்கவும் விரும்ப மாட்டேன் பட் நான் வேலையெல்லாம் எல்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறமா தாமரையை வந்துட்டு பாராட்டினார் கமலஹாசன் சார் எல்லா வேலையும் நீங்கள் எடுத்து போட்டு செய்கிறீங்க ஒரு விஷயம் அவங்களால செய்ய முடியலன்னா அதை நம் நம்ம வீடுன்னு எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னவர் அதுக்காக அதீத பாசம் எடுத்துட்டு அவங்க வேலையெல்லாம் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு சோ நீங்க பாத்தீங்கன்னா ராஜுவையும் ஒன்று சொன்னாரு ராஜு வேலை செய்ய தட்டி கழிக்க கூடாது அது உங்க கடமை பிடிக்காதனாலும் அதை செஞ்சுதான் ஆகணும் நீங்க பாத்திரம் கழுவது பிடிக்காது முடியாதுனாலும் நீங்க செய்யணும் இப்ப நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாரு பிரியங்காவை அடிச்சு தும்சம் பண்ணாரு ராஜுக்கு ஓரளவுக்கு வந்து லைட்டா டேமேஜ் பண்ணி வேலை செய்ய சொன்னாரு தாமரையா அதிகமா ஒண்ணும் நீ வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னாரு அமீர் கிட்ட நீ பிரியங்கா ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இமானன் கிட்ட நீ தேவையில்லாம உள்ள பூந்த அந்த சண்டை போட்டுன்னு சொன்னாரு அதே மாதிரி கிட்ட வந்துட்டு நீ ஏன் தேவையில்லாம வந்துட்டு இடிஞ்சு விழுந்துட்ட நீ வந்து விருப்பம் இல்லாம போயிட்டியோ அப்படின்ற மாதிரி சோ எல்லாரையுமே ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு இந்த ட்விஸ்டிங்ல ஒன் மேட்ரு மட்டும் வந்துட்டு இடிக்குது ஏன்னா இதுக்கப்புறமா பிரியங்கா வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு கேப்ல வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு அமீர் கிட்ட கேட்கிறாங்க ஏன்னா எனக்கு ஒன்று இருக்கும் சண்டை அந்த இடத்துல வந்துட்டு நீ அந்த வந்துட்டு சண்டையை பிரிச்சு விட பார்ப்பல அதை தான் அவன் செஞ்சான் அப்படின்ற மாதிரி கேட்க சண்டையை பிரிச்சு விட்டா பரவாயில்ல ஏத்தி விட்டதே அவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அமீர் வந்து பிரியங்கா கிட்ட சொல்ல அதுக்கு வந்து அபிஷேக் நான் எங்களா ஏத்தி விட்டேன் நான் எங்களா ஏத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அமீரை பார்த்து கூக்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கொஞ்சம் திமிரா பேசுனது நமக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பிடிக்காதவனா இருந்தாலும் அவர் தம்பின்னு கூப்பிட்றப்ப என்ன அப்படின்னு கேட்கலாம் என்னடான்னு சொல்றது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேகம் கேட்டாரு காண்டாயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சு போயிட்டு இருக்கே நான் என்ன டா குழிய பறிச்சேன் நான் எங்கடா இது பண்ணேன் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி அமீர் பேசிட்டு இருக்காரு நீ கத்தி பேசாத அபிஷேக் அப்படின்னு அமீர் சொல்ல நீ கையை நீட்டி பேசாதடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபிஷேக் சொல்ல நான் அப்படித்தானா பேசுவன்ட்டு அமீர் சொல்ல அப்ப நானும் கத்தி பேசணும்னு பேசுவேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு நோட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா என்ன எந்த இடத்துக்குமே அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல இன்ஃபேக்ட் அவன் இல்லாதப்பதான் எனக்கும் அண்ணாச்சிக்கும் பயங்கரமா சண்டை வந்துச்சு அவன் எனக்கு எந்த இடத்துல குழிய தோணுனா எந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அதான் நான் கமல்சாரிட்ட சொல்லிட்டனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாரு இன்னும் அதை டீடெயில் சொன்னா கரெக்டா இருக்கும் அமீர் நீங்க கடைசியா லைட்டா பின்வாங்கிட்டீங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் வந்துச்சு அபிஷேக் அண்ட் அமீருக்கு ஸோ ரொம்ப நல்லா சரியான ஒரு ஃபைட்டு போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு விளம்பரம் எதுக்கு விட்டாங்கன்னே தெரில சஞ்சு வந்துட்டு டார்கெட் பண்ணாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் சொன்னதை வந்துட்டு சொல்ல நான் டார்கெட்லாம் பண்ணல பண்ணல எனக்கும் டார்கெட் இருக்கு எல்லா சீசனை விட இந்த சீசனை பெஸ்டாத்தின்னு போகணுன்றது என் டார்கெட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமலஹாசன் சார் ஒரு செல்ஃப் டெஃபினேஷனை கொடுத்துட்டு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் ஆன எல்லாரையுமே போட்டு காமிச்சு கடைசியில் வந்துட்டு நம்ம ராஜீவை சேவ் பண்ணாரு அதோடு இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சுதே நாளைக்கு யார் வெளியே போவாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ என்னெல்லாம் நாளைக்கு வந்துட்டு சூப்பராக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மேலே மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்